Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 5th standard computer science. Inserting object into a slide. இந்த லெசனை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆப்ஜெக்ட் கேன் பி இன்ஸ்ட்ரக்டட் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதில் வந்து என்னென்ன இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, பிக்சர் ஃபைலுக்கு பிக்சர் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, கிளிப் ஆர்ட் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அதுக்கடுத்து இன்சர்ட்டிங் வேர்ட் ஆர்ட்னா என்ன, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டிங் டெக்ஸ்ட் பாக்ஸ்னா என்னங்கிறத ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். இப்போ வந்து இன்சர்ட்டிங் சிம்பிள்ஸ் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அடிஷ்னல் மேத்தமெட்டிக்கல்ஸ், கிரீக், அரபிக், கரன்சி சிம்பிள் கேன் பி இன்சர்ட்டட் இன்டு யர் ஸ்லைடு. பட் டு இன்சர்ட் எ சிம்பிள் ஃபஸ்ட் த டெக்ஸ்ட் பாக்ஸ் மஸ்ட் பி ட்ரான் இன் எ ஸ்லை இன் த ஸ்லைடு. இந்த இதில் வந்து அரபிக்கு, கிரீக்கு, கரன்சி சிம்பிள் இந்த சிம்பிள்லாம் வரும். அதெல்லாம் எப்படி நம்ம ஸ்லைடுக்கு வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களோட ஓப்பன் த ப்ரெசன்டேஷன் அப்படின்னா உங்களோட பவர் பாயிண்ட் ஸ்லைடை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். செலக்ட் த ஸ்லைடு இன் விச் த பிக்சர் மஸ்ட் பி இன்சர்ட்டட். எந்த ஸ்லைடுக்கு வந்து நீங்கள் வந்து பிக்சர் சிம்பிள் இன்சர்ட் பண்ணும் அப்படின்னு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்லைடை செலக்ட் பண்ணணும். கிளிக் ஆன் இன்சர்ட் டேப். அதுக்கடுத்து வந்து இந்த இதில் வந்து இன்சர்ட் டேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹோம், இன்சர்ட்ங்கிற அந்த டேபை வந்து என்ன பண்ணோம், ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர் டெக்ஸ்ட் குரூப் செலக்ட் த ஆப்ஷன் சிம்பிள். அதில் வந்து கீழே வந்து டெக்ஸ்ட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே வந்து டேபிள், பிக்சர்ஸு, கிளிப் ஆர்ட்டு, இப்போ பிக்சர்ஸ் ஆல்பம் இந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து டெக்ஸ்ட் குரூப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த காலம் டேட் அண்ட் டைமுக்கு அடுத்து ஒரு ஸ்லைடு நம்பர்னு இருக்குது, அதுக்கடுத்து பாருங்கள் அந்த சிம்பிள்னு இருக்குது. அந்த இதை என்ன பண்ணோம்னா செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த டெக்ஸ்ட் குரூப்பில் போய் அந்த செலக்ட் த ஆப்ஷன் சிம்பிள் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். சூஸ் த ரெக்கவர்டு சிம்பிள் அண்டு கிளிக் இன்சர்ட். அந்த இன்சர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிட்டுன்னா இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் ஏதோ ஒரு சிம்பிளை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இன்சர்ட் அப்படிங்கிற வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களோட ஸ்லைடில் வந்து இன்சர்ட் ஆகிடும். வேரிய சிம்பிள் கேன் பி சூஸ் ஃப்ரம் த சிம்பிள் ட்ராப் டவுன் பாக்ஸ். இந்த ட்ராப் டவுன் பாக்ஸில் போய்ட்டு எந்த சிம்பிள் உங்களுக்கு தேவையோ அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிரும்னா அந்த சிம்பிள் வந்து இன்சர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இன்சர்ட்டிங் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். ஹெட்டர் இஸ் த டாப் ஆஃப் த போர்ஷன் ஆஃப் த ஸ்லைடு அண்டு ஃபுட்டர் இஸ் த பாட்டம் ஆஃப் த போர்ஷன் ஆஃப் த ஸ்லைடு. இல்லை ஹெட்டர் அண்ட் ஃபுட்டருங்கிறது ஹெட்டர் அப்படிங்கிற வந்து டாப்பில் வரக்கூடியது, ஒரு பேஜில் ஒரு நேமை வந்து இன்க்ளூடிங் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஹோல் ஆல் பேஜஸ்க்கு என்ன பண்ணும், டாப்பில் வந்து ஹெட்டருங்கிறதுல வந்து உங்களோட நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபுட்டர் அப்படிங்கிற வந்து பாட்டம் ஆஃப் த கார்னர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாட்டத்தில் டவுன் சைடில் ஒரு பேஜில் வந்து ஒரு நம்பரை கொடுத்துட்டிங்கன்னா கண்டினியூவாக அது என்ன ஆகும், அந்த ஃபுட்டரில் நேமை கொடுத்துட்டிங்கன்னா எல்லா சைடும் பாட்டம் ஆஃப் த கார்னரில் வந்து அந்த ஸ்லைடில் வந்து உங்களோட நேம் வரும். ஓகேங்களா. டு ஆட் இன்ஃபர்மேஷன் சச்சஸ் த ஸ்லைட் மெம்பர், த டே டைம் அண்ட் டேட், ஏ கம்பெனி லோகோ, த ப்ரெசன்டேஷன் டைட்டில் ஆர் ஃபைல் நேம், த ப்ரெசன்டர்ஸ் நேம்ஸ் அண்டு மோர் டு த டாப் ஆஃப் ஈச் ஹேண்ட் அவுட்ஸ் ஆர் நோட்ஸ் பேஜ் இன் யுவர் ப்ரெசன்டேஷன் ஆர் டு பாட்டம் ஆஃப் ஈச் ஸ்லைடு ஹேண்ட் அவுட் ஆர் நோட்ஸ் பேஜ் யூஸ் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்ஸ். பை டிஃபால்ட் எ ஸ்லைடு டஸ் நாட் கண்டெயின் ஏ ஹெட்டர் பட் யூ கேன் மூவ் ஏ ஃபுட்டர் பிளேஸ் ஹோல்டர் டு ஏ ஹெட்டர் பொசிஷன் டு இன்சர்ட் த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டர் அப்படிங்கிற டாப் ஆஃப் த போர்ஷனில் வந்து டிஸ்பிளே ஆகும், ஃபுட்டருங்கிறது பாட்டம் ஆஃப் த கார்னரில் வந்து டிஸ்பிளே ஆகும் அந்த ஸ்லைடில் வந்து. அதில் என்ன இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்லைட் நம்பர் இன்சர்ட் பண்ணுமா, இல்லை டேட் அண்ட் டைம் இன்சர்ட் பண்ணுமா, கம்பெனி லோகோவா, ப்ரெசன்டேஷன் டைட்டிலா, ஃபைல் நேமா, ப்ரெசன்டர்ஸ் யார் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அவங்களோட நேமா, இது எல்லாமே அந்த இதில் கொடுக்கலாம். சரிங்களா. அந்த ப்ரெசன்டேஷனில் இவ்வளோ நம்மளோட ப்ரெசன்டேஷனில் இது எதை வேணாலும் உள்ள இன்புட்டாக வந்து கொடுத்துக்கலாம். அந்த இதில் வந்து ஹேண்ட் அவுட் நோட்ஸு, அது யார் யூஸ் யார் யூஸ் பண்ண ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரில் இந்த இது எல்லாமே அதில் வரும். ஓகேங்களா. அந்த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி அடுத்து கீழே டவுன் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன் த இன்சர்ட் டேப் இன் த டெக்ஸ்ட் குரூப் கிளிக் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் டூ ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். அந்த இன்சர்ட் டேப்பில் போய்ட்டு அந்த டெக்ஸ்ட் குரூப்பில் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலே இருக்கும். அந்த இதை என்ன பண்ணுறீங்கன்னா கிளிக் பண்ணுறீங்க. ஆடிங் ஃபுட்டர் டு எ ஸ்லைடு. அந்த ஃபுட்டர் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது, இன் த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் டயலாக் பாக்ஸ் ஆன் த ஸ்லைடு டேப் செலக்ட் த ஃபோல்டர் செலக்ட் த ஃபுட்டர் செக் பாக்ஸ் அண்ட் தென் டைப் தென் டெக்ஸ்ட் தட் யூ வாண்ட் டு அப்பியர் இன் த சென்டர் பாட்டம் ஆஃப் த ஸ்லைடு செலக்ட் எனி அதர் ஆப்ஷன்ஸ் தட் யூ வாண்ட் டு அண்ட் தென் டூ ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டு டிஸ்பிளே த ஃபுட்டர் இன்ஃபர்மேஷன் ஆன் த செலக்டட் ஸ்லைடு ஒன்லி கிளிக் அப்ளே.
To display footer information on all the slides in your presentation, click to apply to all. இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்லைடை வந்து செலக்ட் பண்ணி எந்த ஸ்லைடுக்கு வந்து இந்த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் இன்செர்ட் பண்ணுங்க ஸ்லைடை செலக்ட் பண்ணோம். அதுக்கடம் இந்த ஃபுட்டு ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரில் போய் ஃபுட்டர் அப்படிங்கிற கொடுத்துட்டிங்கன்னா எந்த அந்த ஸ்லைடோட பாட்டம் ஆஃப் த கார்னரில் வந்து இன்சர்ட் ஆகும். அதில் வந்து எந்த இதில் வந்து ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டருங்கிறத என்ன பண்ணணும், அதுக்கடுத்து ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அப்ளை கிளிக் அப்ளைங்கிறத கொடுக்கணும். இந்த அப்ளை அப்படின்னு கொடுத்தினா ஒரே ஒரு ஸ்லைடுக்கு அப்ளை ஆகும். கிளிக் அப்ளை டு ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா ஸ்லைடுக்கும் ஆல் ஸ்லைடுக்கு என்னாகும், இந்த ஃபுட்டரில் வந்து இன்சர்ட் ஆகும். ஓகேங்களா? ஆட் ஏ ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ஆர் போத் டு ஏ ஹேண்ட் அவுட் ஆர் நோட்ஸ் பேஜ். இதில் வந்து ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் வந்து எல்லா இதுலேயுமே கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. இன்சர்ட் த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் டயலாக் பாக்ஸ் ஆன் த நோட்ஸ் அண்ட் ஹேண்ட் அவுட் டேப். செலக்ட் த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் செக் பாக்ஸ் அண்ட் தென் டைப் த டெக்ஸ்ட் தட் you want to appear in the center top header or center bottom footer of each notes page or handouts. அதில் வந்து சென்டர் டாப்பில் வரக்கூடிய எல்லாமே ஹெட்டரு, சென்டர் பாட்டத்தில் வரக்கூடிய எல்லாமே ஃபுட்டரு, அதில் வந்து நோட்ஸ் பேஜ் இந்த மாதிரி எல்லாமே டிஸ்பிளே ஆகும். கிளிக் அப்ளை டு ஆல். இது என்ன பண்ணோம், இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த வேடாட்டுக்கு முன்னாடி இருக்கு பாருங்கள், ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் அப்படிங்கிற வந்து இன்சர்ட் டாப் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேப்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். அந்த இதில் வந்து அந்த டெக்ஸ்ட் குரூப்பில் வந்து என்ன ஆகும், வேடாட்டுக்கு முன்னாடி ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதில் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு அப்ளை ஆகும். அப்ளை டு ஆல்னு கொடுத்தீங்கன்னா ஆல் ஸ்லைடுக்கு வந்து என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, இன்சர்ட்டிங் மூவிஸ் அண்ட் சவுண்ட்ஸ். மூவிஸ் அண்ட் சவுண்ட் எல்லாம் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் ஸ்லைடுக்கு. தெர் ஆர் சம் சுச்சுவேஷன்ஸ் வென் இட் இஸ் ரெக்கர்டு டு இன்க்ளூட் த motion pictures instead of the static ones. For this purpose, movies or sound clip can be inserted. Like pictures, movies and sounds can also be inserted from the clip art from your clip art from file. To insert movies, first enna pannumna adhil enna solranga na movies sound eppadi la andha slide ku vandu set pandrathu appdin solittu idha pathi paapom. Adhil eppadi la first vandu insert tab abingira press panninga லாஸ்ட்டில் பாருங்கள் சவுண்டுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட்டுக்கு எடுத்து வந்து மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வரும், அதை என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். ஓப்பன் த ப்ரெசன்டேஷன், உங்களோட ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணிங்க பவர் பாயிண்ட் ஸ்லைடை. அதுக்கு அடுத்து கிளிக் ஆன் த இன்சர்ட் டேப் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணணும். ஃப்ரம் த மீடியா குரூப் சூஸ் மூவிஸ், அந்த மீடியா குரூப்பில் போய்ட்டு சூஸ் மூவிஸ் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணணும், ஃபைலை வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து சூஸ் த ஆப்ஷன் மூவி ஃப்ரம் ஃபைல், அதுக்கடுத்து மூவி ஃப்ரம் ஃபைலுங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து மேக் ஷூர் தட் த மூவி இஸ் ஆல்ரெடி ஸ்டோர் இன் யுவர் சிஸ்டம். அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆல்ரெடி அது ரிலேட்டடாக ஏதாவது மூவிஸ் ஏதாவது உங்களோட சிஸ்டத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கடுத்து வந்து செலக்ட் த லொக்கேஷன் வேர் யூ ஸ்டோர் இன் த மூவி அண்ட் கிளிக் இன்சர்ட். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மூவிஸை வந்து அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு அந்த பிக்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும், மூவிஸை வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிங்கன்னா என்னாகும், இந்த மூவிஸ் இந்த டேப் வந்து இன்சர்ட் ஆகும். டு இன்சர்ட் ஏ மூவி ஃப்ரம் கிளிப் ஆர்ட், கிளிப் ஆர்ட்டில் போய் உங்களோட மூவிஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அந்த ப்ரெசன்டேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்க, கிளிக் ஆன் இன்சர்ட் டேப் அப்படிங்கிற வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஃப்ரம் த மீடியா கிளிப் குரூப்ஸ் சூஸ் மூவி, அந்த மீடியா கிளிப் குரூப்பில் போய் மூவி அப்படிங்கிற சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சூஸ் த ஆப்ஷன் மூவி ஃப்ரம் கிளிப் ஆர்கனைசர். இந்த இன்சர்ட்டுங்கிற டேப்பில் மூவி அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்த கிளிப் ஆர்ட் கேலரியில் அந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதில் போய்ட்டு என்ன பண்ணணும், அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்னு கொடுத்துணும், அந்த ஸ்லைடுக்கு வந்துடும். டைப் ஏ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த மூவி அண்ட் செலக்ட் த சேம், அதில் நேம் வந்து அதுலேயும் இதுலேயும் சேமாக இருந்ததுன்னா இன்சர்ட் ஆகாது. இப்போ வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நேம் ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கணும். ஃபைனலி கிளிக் இன்சர்ட் டு இன்சர்ட் த மூவி இன் டு த ப்ரெசன்டேஷன். அந்த மூவி வந்து ப்ரெசன்டேஷனில் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்து இன்சர்ட் ஆயிரும். இன்சர்ட்டிங் ஏ ஸ்மார்ட் ஆர்ட், A smart art graphics is visual representation of information and ideas. Smart art graphics can be easily created by choosing from among many different layouts to quickly, easily and effectively communicate any message. Smart art helps viewers to understand and recall information better than plain text. To insert the smart art, follow the steps given below. இந்த கிராஃபிக்ஸ் ஸ்மார்ட் ஆர்ட் அப்படிங்கிற வந்து ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன், அதில் வந்து சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து நிறைய நமக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும் அது மூலியமாக.
ஸ்மார்ட் ஆர்ட் ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேஅவுட்ஸ்லாம் அதில் வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, மெசேஜ் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வந்து ஸ்மார்ட் ஆர்ட் வந்து ஹெல்ப் வியூவர்ஸ் யார் யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அந்த இன்ஃபர்மேஷன் ரீகால் பண்ணிக்கலாம். அதில் பெட்டர் அதே பெட்டரான பிளைன் டெக்ஸ்ட் இந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். டு இன்சர்ட் இயர் ஸ்மார்ட் ஆர்ட் ஃபாலோ த ஸ்டெப்ஸ் கிவன் பிலோ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்மளோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் த ப்ரெசன்டேஷன், செலக்ட் த ஸ்லைடு வேர் த ஸ்மார்ட் ஆர்ட் மஸ்ட் பி இன்சர்ட் ஆர்ட். அந்த ஸ்லைடை செலக்ட் பண்ணிட்டு ஸ்மார்ட் ஆர்ட் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணணும். அதில் வந்து இன்சர்ட் ஆகும், இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆன் த இன்சர்ட் டேப் இன் த இல்லஸ்ட்ரேஷன் குரூப் கிளிக் த ஸ்மார்ட் ஆர்ட். அந்த இன்சர்ட் டேப் அப்படிங்கிற ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் குரூப் இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் போய்ட்டு நமக்கு தேவையான ஸ்மார்ட் ஆர்ட் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி சூஸ் பண்ணி அந்த குரூப்பில் போய் சூஸ் பண்ணி அதை வந்து கிளிக் பண்ணினா என்னாகும், இன்சர்ட் ஆகிக்கும். த ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்ஸ் டயலாக் பாக்ஸ் அப்பியர் அஸ் ஷோன் பிலோ. செலக்ட் த ஸ்டைல் அண்ட் தென் கிளிக் ஓகே. அந்த ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்ஸ் டயலாக் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த ஸ்டைலை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டயலாக் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த இதில் வந்து நவு த என்டர் டேட் இன் டு த ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்ஸ் இன் த டெக்ஸ்ட் குரூப் ப்ரொவைட் ஆர்ட். அந்த என்ன ஆகும், அந்த டெக்ஸ்ட் குரூப்பில் வந்து கிளிக் பண்ணிட்டுனா அந்த டெக்ஸ்ட் குரூப்பில் ஸ்மார்ட் ஆர்டுங்க டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வரும். அதில் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் காமனாக கொடுத்துருக்காங்க. அதில் ஒன் பை ஒன் சைடில் வந்து இன்டோர் கேம் ஒன்று அவுடோர் கேம் டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க. இன்டோர் கேமில் என்னென்ன இருக்குது, அவுட்டோர் கேமில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பிரித்து அதை சொல்லியிருக்காங்க பாருங்க. இன்டோர் கேமில் வந்து கேரம் போர்டு, டேபிள் டென்னிஸ் இது ரெண்டும் இன்டோர் கேமு. அவுட்டோர் கேமில் வந்து ஃபுட்பாலு இதெல்லாம் என்ன அவுட்டோர் கேமில் வருது. நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட்டிங் ஏ ஸ்லைட் நம்பர். ஒரு ஸ்லைடு ஒரு இன்சர்ட்டு எப்படி ஸ்லைட் நம்பர் எப்படி இன்சர்ட் பண்ணுறது. ஃபார் ஈஸிலி ஐடென்டிஃபிகேஷன் ஏ ஸ்லைட் நம்பர் கேன் பி இன்சர்ட்டட் எனி வேர் இன் த ஸ்லைட் யூஸிங் த பிளேஸ் ஹோல்டர்ஸ் ஆர் டெக்ஸ்ட் பாக்ஸ் டு இன்சர்ட் த ஸ்லைட் நம்பர். இப்போ வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு அப்படி இந்த ஸ்லைட் நம்பர் வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். நம்ம வந்து ஸ்லைட் நம்பர் இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு 1, 2, 3ன்னு என்ன பண்ணலாம், கவுண்டிங் பண்ணி அந்த ஸ்லைடை வந்து எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து எத்தனை ஸ்லைடு இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும் ஒன்று ஒன்றா. இன்சர்ட் த ஸ்லைட் நம்பர், ஸ்லைட் நம்பர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஓப்பன் த ப்ரெசன்டேஷன். ஃபஸ்ட்டு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து இன்சர்ட் பண்ணணும். கிளிக் ஆன் இன்சர்ட் டேப், அதில் வந்து இன்சர்ட் டேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணணும். அந்த இன்சர்ட் டேப்பில் போயிட்டீங்கன்னா இந்த இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள் டேபிள்ஸ் இருக்குது, பிக்சர்ஸுக்கு கிளிப் ஆர்ட்டு, ஃபோட்டோ ஆல்பம்ஸ், சேப்ஸு, ஸ்மார்ட் ஆர்ட்டு, சார்ட்டு, ஹைப்பர் லிங்க்கு, ஆக்சன்ஸு, டெக்ஸ்ட் பாக்ஸு, ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரு, வேர்ட் ஆர்ட்டு, டேட் அண்ட் டைமு. டேட் அண்ட் டைமுக்கு அடுத்து இருக்குது பாருங்கள் ஸ்லைட் நம்பர் அப்படிங்கிறது இருக்குது. அந்த என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். கிளிக் ஆன் இன்சர்ட் டேப் அண்ட் அட் த டெக்ஸ்ட் குரூப் செலக்ட் ஸ்லைட் நம்பர். அந்த டெக்ஸ்ட் குரூப் இது எல்லாமே டெக்ஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் வந்து ஸ்லைட் நம்பர் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். செலக்ட் த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஸ்லைட் நம்பர், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஸ்லைட் நம்பரை வந்து என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். கிளிக் அப்ளை டு இன்சர்ட் த நம்பர் ஃபார் த கரண்ட் ஸ்லைடு. அந்த இதில் வந்து அப்ளை அப்படிங்கிறத ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளைங்கிறத கொடுத்துட்டா என்ன ஆகும், ஒரே ஒரு இண்டிவிஜுவலாக ஒரே ஒரு ஸ்லைடுக்கு மட்டும், கரண்ட் ஸ்லைடு எந்த ஸ்லைடில் ஒர்க் பண்ணிங்களோ அந்த ஸ்லைடுக்கு மட்டும் அந்த இது வந்து ஸ்லைட் நம்பர் வந்து செட் ஆகும். கிளிக் அப்ளை டு ஆல் இன்சர்ட் த ஸ்லைட் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆல் த ஸ்லைட் அப்படின்னு கொடுத்துட்டா எல்லா ஸ்லைடுக்கும் என்ன ஆகும், அந்த ஸ்லைட் நம்பர் வந்து இன்சர்ட் ஆகிடும். ஸ்லைட் நம்பர் கெட் இன்சர்ட்டட் அட் த பாட்டம் ஆஃப் த ரைட் கார்னர் ஆஃப் த ஸ்லைடு. அந்த ஸ்லைட் நம்பரை வந்து உங்களோட ஸ்லைடோட பாட்டம் ஆஃப் த கார்னரில் வந்து என்ன பாட்டம் ஆஃப் த ரைட் சைடு கார்னரில் வந்து அந்த ஸ்லைட் நம்பர் வந்து இன்சர்ட் ஆகும். அடுத்தது வந்து இன்சர்ட்டிங் டேட் அண்ட் டைம். இந்த இதுக்கு வந்து எப்படி டேட் அண்ட் டைமிங் வந்து செட் பண்ணுறது அந்த ஸ்லைடுக்கு வந்து, டு நவ் த டேட் அண்ட் டேட் ஃபார் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் த ஸ்லைடு. டேட் அண்ட் டைம் கேன் பி இன்சர்ட்டட் இன் த ஸ்லைட்ஸ். டு இன்சர்ட் த டேட் அண்ட் டைம் ஓப்பன் த ப்ரெசன்டேஷன். ஃபஸ்ட் என்ன பண்ணோம், உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். கிளிக் ஆன் த இன்சர்ட் டேப், அதுக்கடுத்து வந்து இன்சர்ட் டேப் அப்படிங்கிற ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து டேட் அண்ட் டைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், ஸ்லைட் நம்பருக்கு பிஃபோரில் இருக்கு பாருங்கள் டேட் அண்ட் டைம்னு. அதில் வந்து என்ன பண்ணோம், கிளிக் ஆன் த இன்சர்ட் டேப் அண்டர் த டெக்ஸ்ட் குரூப் செலக்ட் த டேட் அண்ட் டைம். அந்த டெக்ஸ்ட் குரூப்பில் போய் என்ன பண்ணோம், டேட் அண்ட் டைம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் த செக் பாக்ஸ் டேட் அண்ட் டைம், அதில் வந்து டேட் அண்ட் டைம் அப்படிங்கிற செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணணும். பை டிஃபால்ட் அப்டேட் ஆட்டோமேட்டிக்கலி, அது வந்து டிஃபால்ட்டாக என்னவோ அப்டேட் ஆட்டோமேட்டிக்கலின்னு இருக்கும். அப்டேட் ஆட்டோமேட்டிக்கலி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட் அண்ட் டைம் வந்து இன்சர்ட் ஆகிக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். வில் பி செலக்டட் திஸ் எனேபிள் பவர் பாயிண்ட் டு அப்டேட் த டேட் அண்ட் டைம் வென் எவர் த ப்ரெசன்டேஷன் இஸ் ஓப்பன்டு. அந்த ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எனேபிளாக எடுத்துக்கும். இல்லை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசேபிள்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்காது, நீங்கள் வந்து செட் பண்ணணும். அதுக்கடுத்து இஃப் யூ செலக்ட் த ஆப்ஷன் ஃபிக்ஸ்டு டேட் அண்ட் டைம் வில் நாட் கெட் அப்டேட்டட், நாட் கெட் அதில் வந்து நாட் கெட் அப்டேட்டட்னா நீங்கள் வந்து
அப்டேட் பண்ணணும். டேட் அண்ட் டைம் கெட்ஸ் இன்சர்டட் அட் த பாட்டம் ஆஃப் த லெஃப்ட் கார்னர் ஆஃப் த ஸ்லைடு. நீங்கள் கொடுத்தது வந்து என்ன ஆகும்னா, பாட்டம் ஆஃப் த லெஃப்ட் கார்னர் ஆஃப் த ஸ்லைடில் வந்து டிஸ்பிளே ஆகும் டேட் அண்ட் டைம், இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஆஃப்டர் இன்சர்டிங் த ஸ்லைட் நம்பர் டேட் அண்ட் டைம் இட் வில் லுக் லைக் பிலோ. இந்த ஸ்லைடு கீழே டவுன் சைடில் வந்து அதில் உங்களுக்கு டேட்டு டைமு இயர் டேட்டு மந்த் இயர் இதெல்லாம் ஆகும். ரைட் சைடில் வந்து ஸ்லைடு நம்பரு டைமு இது எல்லாமே வந்துடும் அந்த ஸ்லைடில் வந்து. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட்டிங் இன்சர்ட்டிங் டேபிள் அண்ட் சார்ட்டு. இன்சர்ட் டேபிளோ சார்ட்டு எப்படிலாம் இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தெர் இஸ் எ ப்ரொவிஷன் டு கிரியேட் எ சார்ட் அண்ட் டேபிள் இன் பவர் பாயிண்ட். த சேம் கேன் பி இன்சர்ட்டட் ஆஃப்டர் கிரியேட்டிங் எ டேபிள் இன் எம்எஸ் வேர்ட் எம்எஸ் எக்ஸல். இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் சார்ட்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், டேபிள் எதாவது கிரியேட் பண்ணிக்கலாம் பவர் பாயிண்ட்டு இந்த மாதிரி இருக்குதுல. அதில் வந்து சேம் எப்படி இன்சர்ட் பண்ணக்கூடிய எல்லாமே சேமு. அதில் வந்து டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறதோ ஒரு சார்ட் கிரியேட் பண்ணுறதோ எல்லாமே சேமாக தான் வரும். எம்எஸ் வேர்டு எம்எஸ் எக்ஸல் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துலேயுமே சேமாக தான் வரும். ஆஃப்டர் கிரியேட்டிங் இன் யர் டேபிள் இன் எம்எஸ் வேர்டு எம்எஸ் எக்ஸல் இட் கேன் பி இன்க்ளூடு பை சிம்பிள் காப்பி அண்ட் பேஸ்ட் ஆப்ஷன்ஸ். இன் த சேம் வே ஆஃப்டர் கிரியேட்டிங் யர் சார்ட்ஸ் இன் எம்எஸ் எக்ஸல் இட் கேன் பி காப்பிடு அண்ட் பேஸ்டடு. பவர் பாயிண்ட் ஆல்சோ யூ கேன் இன்சர்ட் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் வேரியஸ் சாஃப்ட்வேர் பேக்கேஜ். ஃபார் திஸ் யூசர் இன்சர்ட் ஆப் அண்டு அண்டர் டெக்ஸ்ட் குரூப் செலக்ட் ஆப்ஜெக்ட். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஒரு சார்ட் கிரியேட் பண்ணுறதோ ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறதோ பவர் பாயிண்ட்டில் வேர்டு எக்ஸல் இது எல்லாமே சேமாக தான் வரும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் தான் எம்எஸ் வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் இது எல்லாமே. அதுதான் அந்த சொல்லியிருக்காங்க காப்பி பண்ணோம்னா அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு சார்ட்டை வந்து எக்ஸல்லையோ ஒரு இதில் எதுவும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் நிறைய சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் இருக்குது. இதில் வந்து அந்த டெக்ஸ்ட் குரூப்பில் அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு அதில் போய் என்ன பண்ணோம், இன்சர்ட் பண்ணோம். இன்சர்ட் பண்ணால் என்ன ஆயிரும், இன்சர்ட் ஆகிருக்கும். இதில் அந்த லெசன் முடிஞ்சதுங்க. இதோட ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட்டிங் சிம்பிள்ஸ் அப்படின்னு என்ன பார்த்தோம், ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எப்படி சிம்பிளாக இன்சர்ட் பண்ணுறது, அதை எப்படி ஓப்பன் பண்ணி இன்சர்ட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்னா என்னென்னு பார்த்தோம். ஹெட்டர் அப்படின்னா டாப் ஆஃப் த கார்னர் வரக்கூடியது, ஃபுட்டர் அப்படின்னா பாட்டம் ஆஃப் த கார்னர் வந்து டிஸ்பிளே ஆகக்கூடியது வந்து ஃபுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து இன்சர்ட்டிங் மூவிஸ் அண்ட் சவுண்டு, மூவிலாம் எப்படி சவுண்டு இந்த மாதிரிலாம் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் ஆர்ட்னா என்ன, ஸ்மார்ட் ஆர்ட்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்சர்ட்டிங் ஸ்லைட் நம்பர் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்லைட் நம்பருக்கு அடுத்து டேட் அண்ட் டைம் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட்டிங் டேபிள் அண்ட் சார்ட்ஸ் அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். ஓகேங்களா. இந்த லெசன் இதோட முடிஞ்சுது. இந்த லெசனில் உள்ள ஒன் மார்க் கொஸ்டின் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ணுங்கள். ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலாக சென்ட் பண்ணுறோம். அந்த பிடிஎஃப் ஃபைலை பார்த்து தேர்டு லெசனில் உள்ள ஒன் மார்க் கொஸ்டின் மட்டும் ஃபில்லப்ஸு சூஸ் த கட் ஆன்சர் ஃபில்லப்ஸ் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்து ரைட் பண்ணுறீங்க. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.